ஹலோ வணக்கம் நேர்களே. ஸோ குமரா சேனல்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு குக்கிங் ஸ்டைலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி. ஸோ ஏற்கனவே நான் சப்பாத்தியை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 சப்பாத்தியை சுட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஸ்கொயர் டைமண்ட் இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் வருதோ உங்களுக்கு ஒரு தேவையான அளவுக்கு சேஃபில் ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லி 2 கப் தனித்தனி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது கூட நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால புதினா மல்லி ஸோ 2 இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்போல் இஞ்சி பூண்டு விழுது வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸில் கூடிய ஒரு 3 to 4 தக்காளியை சின்ன சின்னதாக துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சோக் பண்ணி ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸோ அதெல்லாம் சோக் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி. ஸோ நம்ம நார்மலாக சப்பாத்தி நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கடையில் நம்ம சில்லி புரோட்டா சாப்பிட்ற மாதிரி இந்த சப்பாத்தியை வீட்லேயே சில்லி சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்கள் வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அது ஹீட் ஆயிடுச்சான்னு பாருங்கள். பார்த்துட்டு சோம்பு சேர்த்துட்டு அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த சோம்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஆனியன். ஸோ அந்த சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியன். ஸோ ஒரு 4 to 5 ஆனியன் வந்துட்டு நம்ம அதில் சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரைத்தாக்கு பண்ணக்கூடிய ஆனியன் சைஸில் ஒரு 1/2 கட்டிங் பண்ணி வச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட சின்னதாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கும் அது மசிஞ்சிறதுனால நமக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ அதோட சேர்ந்து நம்ம கறிவேப்பிலையை போட்டு அது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். ஸோ ஈஸியாக வதங்கணுங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா வதங்க போகிறப்ப அது ரொம்ப டைம் எடுத்துக்காது, குயிக்காக வந்து வதங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வெங்காயம் மதங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய தக்காளியை அதோட சேர்த்து நல்லா மசிஞ்சு விடுங்க. அது ரெண்டுமே சேர்ந்து மசிஞ்சு வர போகிறப்ப மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் எப்போதுமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மருத்துவ குணம் உடையது, அது ரொம்ப உடலுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மஞ்சள் தூளை சேர்த்து அந்த ஒரு வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை பிரட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை ரொட்டேட் பண்ணி வதக்கிக்கிட்டே இருங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சேர்த்துக்கூடிய பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துப்ப மொத்தமாக வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு துணை நறுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த மல்லி இலை நான் கொஞ்சம் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசி ஃபினிஷிங் டச்சில் நம்ம அதில் மேலே தூவுற மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த புதினா அண்ட் இதில் மல்லிலாம் முன்னாடி சேர்த்துறதுனால அதனால வதங்க ஆரம்பிச்சிடும். வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள். ஸோ நம்ம ஒரு மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 2 to 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம அதில் போடலாம். நல்லா அந்த அரோமா ஸ்டைல் நல்லா வரும். மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க. 1 to 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம அதில் மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட சேர்க்க போகிறது கறி மசாலா. வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த கறி மசாலா பொடி வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து அந்த கறி மசாலா தூளை வந்து நம்ம அதோட சேர்த்து அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த ஒரு நான்வெஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளேவர். ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கிரேவி கண்டென்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சப்பாத்தியை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த சப்பாத்தியில் நம்ம அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறப்ப நம்ம ஏற்கனவே இந்த சப்பாத்திக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷனலாக முட்டையை வந்து சேர்க்கலாம். பியூர் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் முட்டை சேர்க்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே இதிலேருந்து நீங்கள் அப்படியே குக்கிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆட்கள் நான்வெஜ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த நம்ம முட்டை ஸ்மெல் தானே நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக இது நம்முடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே ஒரு 5 முட்டையை வந்துட்டு உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை வந்து இதோட சேர்க்குறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், இதை சேர்த்து என்ன நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ பியூர் வெஜிடேரியனாக இருக்கிற வந்து இதை நம்ம அதை மிக்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த 5 முட்டையை எடுத்து வச்சது அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு மிக்ஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பொரியல் பண்ண போகிறப்ப எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கடைசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மல்லி இலை அதெல்லாம் எடுத்து நம்ம மேலே போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சில்லி புரோட்டா வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதோட சேர்த்து வந்து ஆனியன் ரைத்தா நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு அரோமா ஸ்டைலில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே முடிஞ்சது.
ஸோ ஒரு கொஞ்சோண்டு ஆனியன் ரைத்தை எடுத்துட்டு அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா பே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் டச் வந்துடும். நார்மலாக சாப்பிட்ற சப்பாத்திக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறையவே சாப்பிடுவாங்க. இது வந்து கடையில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.